கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நடிக்க நைன்த் கிளாஸ் இது ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து ஆப்டிக்கல் மவுஸ் அண்ட் மெக்கானிக்கல் மௌஸோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் பார்க்க போகிறோம் நம்ம இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்லேயே நம்ம கொடுத்துருப்போம் என்னன்னா மவுஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம வந்து முன்னாடியே கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம இன்டெப்தா ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் ஸோ இந்த மாதிரி பிக்சர்லாம் நம்ம அதில் கொடுக்கல ஸோ இப்போ நம்ம இந்த மவுஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக மெக்கானிக்கல் மவுஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டும் பார்க்கலாம் ஸோ இதுதான் மெக்கானிக்கல் மவுஸ் ஓகேங்களா ஸோ மெக்கானிக்கல் மவுஸ் நம்ம இந்த பிக்சர் வந்து போட்டிருந்தோம் ஸோ இதில் வந்து மெயினான காம்போனட் அப்படின்னா நம்ம எப்படி நம்மளுடைய இதை சென்ஸ் பண்ணுதோ இந்த பால் தான் அதுக்கு முக்கியமான காரணம் ஸோ சென்டரில் இதாக இருக்குல்ல பால் ஸோ இந்த பால் தான் முக்கியமான காரணம் ஸோ இது வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகும் ஸோ ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஸோ மூணு சென்சார் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மூணு சென்சார் தான் உள்ளதுலேயே வந்து இதில் வந்து முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பார்ட் பார்ட்டப் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க சென்ஸ் பண்ணி சிக்னல்ஸ் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய ஐசிக்கு சென்ட் பண்ணுவாப்பில் ஸோ இந்த டைமில் என்ன ஆகும் ஐசி வந்து அந்த அன்லாக்ஸ் நீங்கள் டிஜிட்டலாக மாற்றி திரும்ப நம்ம மவுஸ் பிஎஸ்டூ பின் இருக்கு இல்லையா ஸோ பிஎஸ்டூ அதான் பழைய மவுஸோடைய பின்னு ஸோ அந்த மவுஸ்க்கு வந்து என்ன பண்ணிடுவோம் சென்ட் பண்ணிடும் ஸோ மவுஸை நீங்கள் வந்து களத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ மெக்கானிக்கல் மவுஸஸ் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை ஓகேங்களா சொன்ன மாதிரி பார்க்கலாம் ஸோ மெக்கானிக்கல் மோஸ்ட் உடைய காம்பனண்ட்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் மொத்தம் பதினோரு காமன்ஸில் வந்து மார்க் பண்ணியிருக்கு ஸோ வந்து உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லிடலாம் ஸோ என்ன காம்பனண்ட் அப்படி ஸோ ஒன் அப்படிங்கிறது சுவிட்சு ஸோ நம்ம நம்ம நார்மலாக உள்ள ஒரு மைக்ரோஸ்விட்சிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் டூ எப்படின்னா மிடில் சுவிட்சு த்ரீ வந்து ரைட் பட்டன் ஓகேங்களா ஃபோர்த் வந்து ஓல்டு ஸ்டைல் கனெக்ஷன் டு பிஎஸ் டூ சாக்கெட் அண்ட் கம்ப்யூட்டர் சொன்னாலே பிஎஸ் டூ வந்து ஓல்டு டெக்னாலஜி அதுக்குள்ள சாக்கெட் பார்த்திங்கனா இதில் வந்து ரெண்டு நாலு ஆறு ஏழு ஒயர் இருக்கும் பட் டிவைஸ் பி மவுஸ் தான் மொத்தமே நாலு ஒயர் தான் போகும் ஸோ அதை நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வந்து சிப் ஸ்டான்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் அன்லாக் அது சொன்னால் நான் சொன்ன மாதிரி தான் மவுஸோடைய அன்லாக் சிங்கல்ஸ் டிஜிட்டலாக மாற்றி கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும் அப்புறம் ஆக்சிஸ் வீல் டென்ஸ் வென் அதாவது ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொன்ன மாதிரியே தான் அந்த வீல் வந்து எங்கெங்கே மூவ் ஆகுதோ அதை வந்து கரெக்டாக சென்ஸ் பண்ணி ஐசிக்கு வந்து என்ன பண்ணி கொடுக்கும் அப்புறம் வந்து எயிட் வந்து ஹெவி ரப்பர் வீல் சொன்னோம் இல்லையா பால் ஸ்ப்ரிங் ப்ரெசர்ஸ் ரப்பர் பால் ஃப்ரெண்ட்லி அகென்ஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸஸ் ஸோ பக்கத்தில் இருக்கிற ஸ்ப்ரிங் வந்து என்னது ஒம்பது வந்து ஸ்ப்ரிங் ஸோ அந்த ஸ்ப்ரிங் தான் அது அதுக்கடுத்த நம்ம சென்சார் மாதிரி சொன்ன சொல்லிக்கலாம் ஏன்னா அதுதான் மெயின் காம்போனண்ட்டே அங்கங்கே ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக நம்ம கரெக்டான ஒரு வே வந்து கொடுக்குது டென் வந்து எலக்ட்ரானிக் எலக்ட்ரானைட்டிக் கெப்பாசிட்டர் நம்ம அந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ்லேயே பார்த்தாச்சு ரெஜிஸ்டர்ஸும் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து ஆப்டிக்கல் மவுஸோடைய ஓவர்வியூ அதாவது இது ஒரு டைப் ஆஃப் ஆப்டிகல் மவுஸ் இந்த மவுஸ் வந்து டெல் வெஸ்ட்ரோ ஃபோர் தௌசண்ட் ஆப்டிகல் ஒயர்டு இன்டர்னல் வெயிட் அப்படிங்கிறது தான் இதோட பேர் ஸோ என்னென்னா மவுஸ் வந்து ஒயர்ட் மவுஸு இது வந்து நம்ம மேலே இருக்கிற அந்த மூடி ஸோ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா லெஃப்ட்டு ரைட்டு சென்டருக்குள்ள வீலு ப்ளஸ் வந்து ரைட் பட்டன் ஓகேயா ஸோ இதுதான் இதில் இருக்கும் இதோடைய காமன்ஸ் வந்து இந்த இருக்குது பாருங்கள் ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு பட்டன் தான் லெஃப்ட்டு ரைட்டு சென்சிங் அசம்பிளி ஓகேங்களா அதாவது செஞ்சிங்க அந்தமெல்லாம் பட்டன்ஸ் தான் வேறு எதுவுமே கிடையாது இதில் வந்து சிம்பிளான ஒரு ரெண்டு மைக்ரோ சுட்சஸ் தான் இருக்கும் அதுதான் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ சப்போஸ் லெஃப்ட்டு ரைட்டு ஒர்க் ஆகலை கொஞ்சம் மெதுவாக ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா செல்ல மவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு கலத்தி என்ன பண்ணிங்கன்னா மைக்ரோஸ்விட்ச் வாங்கி வேறு நீங்கள் சொல்றிங்க பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும் பட் நம்ம அதை பற்றி யாரும் பெரிய அளவில் சொல்ல மாட்டாங்க பிகாஸ் வந்து மவுஸ் வேறு வாங்கிடுவாங்க எனக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் இப்போ நான் சர்வீஸ் பண்ணது கொஞ்சம் டைம் அது அதேமான காசே ஆகும் ஓகேங்களா ஸோ சென்ட்ரலுக்கு ஸ்க்ரோல் வீல் வேறு முக்கியமான காமண்ட் வந்து எல்இ லைட் சென்சிங் அசம்பிளி இதுதான் இதில் முக்கியமான காமண்ட் இது ஒரு சென்சார் ப்ளஸ் ஒரு ஐசி இதில் இருக்கும் ஸோ இதோட அசம்பி நம்ம செகண்ட் ஸ்லைடில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போது கரெக்டான ஒரு க்ளியரான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் மவுஸ் பற்றி கிடச்சிரும் ரைட் லெஃப்ட் சொன்ன மாதிரி பட்டனு வீலு சென்சார் ஆஃப் மவுஸ் மோஷன் ஓகே இதுதான் வந்து அங்கே நமக்கு வந்து ஐசி இருக்கும் ஸோ இங்கேயும் அதே ஐசி இருக்கும் அது கீழே அது அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிங் ஏஜென்ட்டும் இருக்கும் ஸோ நம்ம நாலு ஒயர் தான் இன்புட் வரும் கெப்பாசிட்டர்ஸு எல்இடி led எல்இடி ஹிட்டன் அதை ஆக்சுவலாக எல்இடி இருக்கிறது வெளியே தெரியாது பிகாஸ் நம்ம வந்து அந்த பக்கம் பார்த்தா தெரியும் ஸோ இந்த எல்இடி வந்து ஒரு மிரர் வச்சு கரெக்டாக அதை ப்ரிசம் இல்லைனா மிரர் அந்த மாதிரி சொல்லலாம் மிரர் வச்சு கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எல்இடி வந்து லைட் பிளிங்க் ஆகி அதை வந்து ஒரு மிரர் வச்சு ரிஃப்லெக்ட் பண்ணி திரும்ப இன்னொரு மிரர் வச்சு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு அதை டில்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் நம்ம மவுஸ் வச்சு நம்ம இப்போ ட்ராக் பண்ணுறலாம் ஸோ அதில் வந்து விழும் அந்த லைட்டு தான் எந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த பக்கம் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதோடைய பிக்சர் இருக்குது நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல பட் அந்த பிக்சர் கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு புரியும் ஸோ அதான் இந்த பிக்சர் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் இதோடைய காம்பன்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மொத்தம் ஆறு கம்மோட தான் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் ஒன் வந்து எல்இடி ஓகேங்களா ரெண்டு வந்து பிளாஸ்டிக் லைட் கைட் சேனல்ஸ் ஓ அதாவது நான் சொன்ன மாதிரி ப்ரிசர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு மாதிரி தேர்டு வந்து லைட் டிடெக்டர் சிப் மெஷர்ஸ் அதாவது ஒரு ஐசி பட் தான் என்ன பண்ணணும் அந்த ஐசி வந்து லைட்டையும் வந்து டிடெக்ட் பண்ணிக்கும் அதோட மூவ்மெண்ட்டையும் டிடெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அப்புறம் வந்து ஃபோர்த்து வந்து ஸ்க்ரோல் வீல் ஃபிஃப்த்து வந்து மைக்ரோ சுவிச்சஸ் நான் சொன்ன மாதிரியே தான் மைக்ரோ ஸ்விச்சஸ் தான் சிக்ஸ்த்து வந்து யூஎஸ்பி கேபிள் கனெக்ஷன் ஓகே ஸோ இப்போ கூட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த பிக்சரில் பார்த்துக்கலாம் ஸோ இந்த பிக்சர் வந்து ஒரு என்ன சொல்கிறது நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிஎஃப் கீழே கொடுத்துருப்பேன் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து மேபி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துருக்கும் இல்லை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேபி நான் வேணால் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த பிக்சர் போட்டிருக்கேன் இதில் இதில் உள்ள எக்ஸ்ப்ளேஷன் எல்லாமே ஆல்ரெடி சொல்லியாச்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ க்ளாஸ் நைன் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கிட்ட டிலே ஆகிடுச்சு அசஸ்மெண்ட் டூ நடந்துகிட்டு இருக்குது மேபி எல்லோரும் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அசஸ்மெண்ட் ஒன் ஆர் டூ நீங்கள் முடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குரூப்பில் வந்து லிங்க் இருக்குது நீங்கள் முடிச்சிடுங்க ப்ளஸ் வந்து கிளாஸ் டென் ஏன் நமக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் டெக் இங்கிலீஷ்னாலும் டிலே ஆகிடுச்சு கிளாஸ் நைனு ஸோ க்ளாஸ் டென்னில் வந்து காம்பனன்ஸோ அதாவது மதர் போர்டோடய காம்பனன்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு நாள் க்ளாஸ்லேயே நம்ம இது முடிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைனல் அசஸ்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ பை பை தேங்க்யூ